ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரசிகர்களெல்லாம் போய் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மற்றும் கேட்டுட்டு இருந்த படம் தான் பார்க்க போகிறோம், விக்ரம் மற்றும் டான் கம்பேரிசன். இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காரு, இங்கே சிபி சக்கரவர்த்தி பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கமல்ஹாசன் தான் தயாரித்து வழங்கியிருக்காருங்க விக்ரம் திரைப்படத்தை. சிவகார்த்திகேயனை தயாரித்து வழங்கியிருக்காருங்க டான் திரைப்படத்தை. வெளியீடு பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி வெளியிட்ருக்காங்க, இங்கே லைக்கா நிறுவனம் வெளியிட்ருக்காங்க திரைப்படங்களை. ரொம்பவே அருமையாக கொண்டு போயிருக்காங்க திரைக்கதையை அப்படின்னு தான் சொல்லணும். விக்ரம் மற்றும் டான் திரைப்படங்கள் தனிப்பட்ட தகவல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கதாநாயகர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம கமலஹாசன் பண்ணியிருக்காருங்க ஹீரோவாக. டான் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு. கதாநாயகியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயினை இல்லாமல் பண்ணியிருக்காருங்க நம்ம லோகேஷ் கனகராஜ். பிரியாணி மோகன் பண்ணியிருக்காங்க நம்ம டான் திரைப்படத்தை. இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்திங்கன்னா அனிருத் பண்ணியிருக்காரு, இங்கேயும் அனிருத் தான் இசையமைச்சிருக்காரு. வில்லனா விஜய் சேதுபதி வந்து ஃபகத் பாசல் பண்ணியிருக்காங்க, இங்கே எஸ் ஜே சூர்யா வில்லனாக நடிச்சிருக்காருங்க. ரொம்பவே விறுவிறுப்பான கதையை கொண்டிருக்கு ரெண்டு திரைப்படங்களும். அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா ஒரு படத்துக்கு முக்கியமானவர் கேமராமேன் தான். கேமராமேன் பொறுத்த வரைக்கும் விக்ரம் படத்துக்கு யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ் கங்காதரன் பண்ணியிருக்காருங்க, இங்கே பாஸ்கரன் பண்ணியிருக்காரு. எடிட்டர் பொறுத்த வரைக்கும் ராஜ் பண்ணியிருக்காருங்க, டான் திரைப்படத்துக்கு ராம் பண்ணியிருக்காரு. இதுவே படம் ஆரம்பித்த தேதியை பொறுத்த வரைக்கும் விக்ரம் ஏப்ரல் 2019 ஆரம்பிச்சிருக்காங்க. டான் திரைப்படம் ஜனவரி 2021 ஆரம்பிச்சிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆன தேதி தான் ஜூன் 2022. 13 மே 2022 தான் திரைப்படம் ஆரம்பித்து சக்கபோர்டு போட்டு ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அடுத்து தனிப்பட்ட தகவல் பார்ப்போம் வாங்க. கதைக்கரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விக்ரம் படத்தை பொறுத்த வரைக்கும் பவுடர் விற்கிறது, ஆக்ஷன், த்ரில்லர், போலீஸ் அப்படின்னு ரொம்பவே அருமையான கதை கொண்டிருக்காங்க. டான் திரைப்படம் காலேஜ், ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு லவ், ஆக்ஷன் எல்லாமே கலந்துருக்கு. மற்ற பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விக்ரம் படத்தில் 3 அமைச்சிருக்காங்க, டான் திரைப்படத்துலையும் கிட்டத்தட்ட 3 வச்சுருக்காங்க. இதுவே கதைக்களம் அப்படின்னு எடுக்கும்பொழுது விக்ரம் திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா சென்னை சுற்றி அமைச்சிருக்காங்க, டான் திரைப்படமும் பார்த்திங்கன்னா சென்னை சுற்றி தான் அமைச்சிருக்காங்க. நகைச்சுவை நடிகர் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லணும் விக்ரம் படத்தில். டான் திரைப்படத்தில் சிவாங்கி பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அருமையாக எல்லாத்தையும் சிரிக்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது படத்தோட பட்ஜெட். அவங்க விக்ரம் படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அவங்க செலவு பண்ணது மட்டுமே படத்துக்காக 210 கோடி. டான் திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா 77 கோடி பண்ணியிருக்காங்க. ஹீரோவோட சம்பளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 75 கோடி கொடுத்துருக்காங்க, இங்கே 50 கோடி கொடுத்துருக்காங்க. இதுவே ஹீரோயினோட சம்பளம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே ஹீரோயினே கிடையாது, இங்கே 3 கோடி கொடுத்துருக்காங்க. வில்லன் சம்பளம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 8 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அருமையான படங்களை ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுட்ருக்கு தியேட்டர்களில். நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படங்கள் நடித்த நட்சத்திரங்கள் யார் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. அதாவது ரொம்ப பேர் பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். விக்ரம் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபகத் பாசல் நடிச்சிருக்காரு. டான் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சமுத்திரக்கணி நடிச்சிருக்காருங்க. மார்க்கெட்டிங் துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விக்ரம் திரைப்படத்தில் ராஜ் கமல் பண்ணியிருக்காங்க, இங்கே பிவிஆர் மார்க்கெட்டிங் துறையில் கையெழுத்திருக்காங்க. படம் நேரம் மட்டுமே கிட்டத்தட்ட 2.57 மணி நேரமும் இங்கே 163 நிமிடம் ஓட்டியிருக்காங்க. வெளியாகும் மொழி கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு எல்லா மொழியிலும் டப் பண்ணி கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெளி மாநிலங்களும் சக்கப்போடு போட்டுட்ருக்கு ரெண்டு படங்களும். அதிக வரவேற்பு பெற்றிருக்கு, குறிப்பாக ரொம்பவே ரசிகர்கள் ரசிச்சுட்டு வர்றாங்க. சினிமா தகவலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இது 10வது படம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கமலுக்கு மட்டுமே 210வது படமாக இருக்குங்க. டான் திரைப்படம் 19வது படமாக இருக்குது. வெளியாகும் நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் 2022 வெளியிடுறாங்க. டான் திரைப்படம் 13 மே 2022 வெளியிட்டிருக்காங்க. முதலாள் கலெக்ஷன் படம் ரிலீஸ் ஆகாதனால இன்னும் ரிலீஸ் ஆகலை. டான் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 22 கோடி எழுதியிருக்குங்க. இதுவே இடைவெளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 ஆண்டுகள் கழித்து வெளியிட்டிருக்காங்க விக்ரம். இதுவும் 1 ஆண்டுகள் கழித்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு கமல்ஹாசன் படம் விக்ரம் பிடிக்குமா, சிவகார்த்திகேயன் டான் பிடிக்குமான்றத கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.